சமையல் நேரம்ல இன்னைக்கு நமக்கான டிஷ் ராகி நீர் தோசை. அதை நமக்காக செய்து காட்ட போறாங்க ஸ்ரீபாலா. ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் அது. நம்மளுக்கு அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் ஒரு தடவை சொல்கிறேன். ராகி வந்து ஒரு கப்பு, அப்புறம் அரிசி மாவு வந்து முக்கால் கப்பு, ரவை வந்து அரை கப், தயிர் வந்து ஒரு கப், உப்பு தேவையான அளவு, அப்புறமா பொடித்த அரிஞ்சு வச்ச இஞ்சி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து ராகி, அடுத்தது அரிசி மாவு, அடுத்தது ரவை. இது வந்து என்னென்னா கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறோம். எதுவுமே போடாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு, கையால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு தெரியும். நல்லா உப்பை போட்டுட்டு நல்லா திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த தயிர், இது நல்லா புளிச்சிருந்தாலும் நல்லது தான். இப்போ வந்து இதோட தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்ல தோசை பதத்துக்கு இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த நெருக்கி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா, உங்களுக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு, இது இப்படி தான் இருக்கும். நம்ம 15 நிமிஷம் இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு, கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம், அந்த தோசை பதத்துக்கு கொண்டு வரணும். இதை ரவை இருக்க நம்மளுக்கு வந்து அது தண்ணி இழுத்துகிட்டே போகும். இந்த கல்லை வந்து நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா தடவி வச்சிடுறேன். இப்படி இப்படி போடணும், ஃபுல்லாக அப்படி. குழு கரண்டி இதுக்கு வேண்டாம், அப்போ ஜாஸ்தி ஆகிடுமா. அண்ட் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் அது இருக்கும். இப்போ இதில் சைடில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விடலாம். அது வந்து குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் எப்போயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா, இது ஏன் வந்து இதுக்கு பேர் வந்து நீர் தோசை அப்படின்னு சொல்லி? இது வந்து ஒரு கர்நாடகா டிஷ். அதில் வந்து நீர் அப்படின்னா நம்ம தமிழ்லேயும் நீர், கன்னடத்துலேயும் வந்து நீர்னா தண்ணி தான். இதை வந்து தண்ணியாக நம்ம இப்படி கரைக்கிறதுனால இதை வந்து அவங்க வந்து நீர் தோசை அப்படிம்பாங்க. அதில் வந்து அரிசியில் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து இதை வந்து ராகியிலையும் பண்ணுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க இதில். அதனால தான் இதுக்கு பேர் நீர் தோசை. இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா வந்துடுச்சு. நம்ம வந்து இது இப்போ வந்து ஸ்லோவாக நெக்ஸ்ட் இந்த சைடை வந்து திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் இந்த சைட்ஸ்லையும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே நம்ம வந்து ஜென்டலாக இதை எடுத்துட்டு, இதை வந்து ஒரு ஃபோல்டு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஒரு முக்கோண வடிவில் அப்படி மடிக்கணும். இதுதான் வந்து இந்த நீர் தோசையோட அழகே. ஸோ நம்ம வந்து இப்படி இதை மடித்து வைக்கணும். இதே மாதிரி மற்ற எல்லா தோசையும் நம்ம வந்து பார்த்து, ஆனால் நம்ம வைக்கும்போது அந்த முக்கோண வடிவில் மடித்து வைக்கணும். நம்ம வந்து அதே மாதிரி இந்த 3வது தோசையும் வந்து இந்த முக்கோண வடிவில். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஹோல் ஹோலாக வந்திருக்கும். இது வந்து இந்த தயிரும் நம்ம ஊற வச்சதுனால அது இப்படி வரும். இதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் அண்ட் ஒரு புதினா சட்னி வச்சு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ண போகிறோம்.